என்ன மணி, இப்ப மட்டும் நிம்மதியா இருக்கிறியா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சிவா. யார் தான் இப்படி நடக்கும் நினைச்சா சொல்லு. சரி விடு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டும் சின்னஞ்சு தானே சிவா, வச்சுருந்தா எல்லாம் நடந்துருக்குமா சொல்லு. நீ இப்படி செய்வேன்ட்டு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மட்டும் இந்த கொலைகாரப்பைய. பாமணி, சட்டையெல்லாம் ரத்த கரையா இருக்கு, கழுவிட்டு போயிடுவோமே. எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தேன் சிவா அந்த பொண்ணுக்கிட்ட, என் பையன் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்ட்டு. அவன் கேட்கவே இல்லை சிவா. அவங்க ரெண்டு பேரும் ஓடி போனதுக்கு நீயா மணி காரணம் சொல்லு. அவன் என் பையன் சிவா, சின்ன வயசுல எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை கல்யாணம் கட்டியிருப்பானா சொல்லு. இதானப்ப அவனுக்கு சொல்லி தந்திருக்கணும். எல்லாமே பார்க்க ஆடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுலேயே பழகம் இருக்குல்ல. பல வகை இருக்குன்னு தெரியவே எனக்கு 30 வருஷம் ஆச்சு. 25 வயசுல என் மகனுக்கு எங்க புரிஞ்சிருக்கப்போ. பாசிவா கரையர் போவோம். ஓடி பண்ண ரெண்டு பேரும் எங்கேயாவது நல்லா வாழ்ந்துருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனால் உன் பையன் ரவி இப்படி பணமா கிடைப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரெண்டு வருஷம் ஆச்சு சிவா, என் பையன் இறந்து போனது என்னால இன்னும் நம்பவே முடியல. நீ அவனை வச்சு தரிக்கும் போதே பெரிய மணி உன் பையனை நினைச்சு படுற கஷ்டத்தை. நான் என்ன விருப்பப்பட்டா சிவா, ரத்த கலப்பு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். ரத்தமும் என் மகன் ரத்தமும் எதில் கலந்து ஓடுதுன்னு பார்த்தா ரெண்டு பேர் ரத்தமும் ஒன்றா தான் யாருக்கு. சரி, நடந்தே நடந்து போச்சு, இப்போ இந்த கரை வரம்பு நம்ம எங்கே போகிறோம்? நம்ம ஊர்லேருந்து இந்த தண்ணி இந்த காலாங்கிற வழியாக தான் பக்கத்து ஊர் மடக்கி போதான். அந்தா தெரியுது பாரு, அந்த லைட்டு வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனோட ரத்தத்தை மோப்பம் பிடிக்க போகிறோம். வா.